நம்ம நாட்டில் இருக்கிற பணக்காரர்கள்லாம் ஏன் பணக்காரர்களாகவே இருக்காங்க, ஏழைகள் ஏன் ஏழைகளாகவே இருக்காங்க அப்படின்னா, பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் பயங்கரமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி ரொம்ப பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க. ஏழைகள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கி அவங்க ஏழைகளாகவே இருக்காங்க. ஆனால் இந்த மல்லையாவோட வாழ்க்கை மட்டும் எதோடு ஒத்து போகுது அப்படின்னே தெரியாது. பல வங்கிகளில் 9,000 கோடி கடனை வாங்கிட்டு வெளிநாடுகளில் போய் ரொம்ப சந்தோஷமாக உலாவிக்கிட்டு இருக்க விஜய் மல்லையா பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த மார்ச் மாதம் 2016 அன்னைக்கு கடன் கட்ட முடியாம இந்தியாவில இருந்து தப்பிச்சு ஓடினாரு மல்லையா. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் லண்டன்ல கைதாகி பிறகு பெயில்ல வெளியில வந்தாரு. மல்லையா இங்க இருந்து தப்பிச்சு போகும்போது அவரோட 7 லக்கேஜ் மற்றும் ஒரு பெண்மணியும் பயணித்தாங்க. அவங்க கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல பணிபுரிந்துட்டு வந்த பிங்கி லவ்வானி அப்படிங்கிறவங்க தான். விஜய் மல்லையா பகட்டான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பேர் போனவர், அதோட காதல் மன்னனும் கூட. விஜய் மல்லையா நிஜ வாழ்க்கையில ஒரு ரோமியோ. இவர் 2 முறை திருமணமானவர். இப்போ தனக்கான சமீபகால காதலியான பிங்கிய 3ஆவதா திருமணம் செய்து கொள்ள இருக்காரு. 1986ல விஜய் மல்லையா ஏர் இந்தியா விமானத்துல அமெரிக்கா பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது அதே விமானத்துல ஏர் ஹோஸ்டஸா பணிபுரிந்த சமீரா தியாப்ஜி அப்படிங்கிற பெண் மேல காதல் கொள்றாரு. அவங்களையே திருமணமும் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு 1993ல விஜய் மல்லையா தன்னோட சிறு வயதுல நேசித்த ரேகா அப்படிங்கிற பெண் தன்னோட கணவரை பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சதும் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி 2 பேருமே காதல் கொள்றாங்க, திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரேகாவோட முதல் கணவர் கூர்க்ல காஃபி பிளான்ட் தொழில் செஞ்சுட்டு வராரு. 3ஆவதா தான் ரேகா விஜய் மல்லையாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரேகாவோட மகள் லைலாவையும் தத்து எடுத்துக்கிட்டாரு விஜய் மல்லையா. மல்லையா எப்பவுமே ஆரவாரமா வாழணும் அப்படிங்கிற விருப்பம் கொண்டவர். ஆனா ரேகா தனியா பர்சனலா வாழணும்னு நினைக்கிறவங்க. அதனால மீடியா வெளிச்சத்துல படாம இருந்தாங்க. ரேகாக்கும் மல்லையாவுக்கும் இன்னமும் விவாகரத்து ஆகல. இந்த நேரத்துலதான் இவர் 3ஆவதா பிங்கி லல்வானி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரேகாவுக்கு அவரோட 3 திருமணங்கள் மூலமா 5 குழந்தைகள். இவங்க எல்லாரையும் விஜய் மல்லையா தான் பாத்துக்கிறாரு. தன்னோட அனைத்து குழந்தைகள் மேலேயும் சம அளவு அன்பும் பாசமும் வச்சிருக்காரு மல்லையா. ரேகா மல்லையா உறவுல பிறந்த குழந்தைகள் அமெரிக்காவில வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஸ்டெல்லா அப்படிங்கிற மகள் கடந்த 2003 நடந்த கார் விபத்துல மரணம் அடைஞ்சாங்க. இவங்களோட மரணம் விஜய் மல்லையாவை ரொம்பவே பாதிச்சிருக்கு. கடந்த 2011 பிங்கி லல்வானியை தன்னோட கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸுக்கு ஏர் ஹோஸ்டஸா பணிக்கு அமர்த்தினாரு விஜய் மல்லையா. அப்பதான் பிங்கிய முதல் முறையா பாத்திருக்காரு. பிங்கி மல்லையாவோட அனைத்து கடின காலங்கள்லயும் உடன் இருந்திருக்காங்க. குடும்ப விழாவில கூட பங்கெடுத்திருக்காங்க. பிங்கி லல்வானியும் விஜய் மல்லையாவும் கடந்த 3 ஆண்டு காலமா காதலிச்சுட்டு வர்றதா சொல்லப்படுது. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் தங்களோட 3 வருட உறவை கொண்டாடி மகிழ்ந்ததா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல தான் விஜய் மல்லையா பிங்கி லல்வானியை 3ஆவதா திருமணம் செய்து கொள்ள போறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு.